ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு கிரைம். அதாவது 1912 வருஷம் ஜூன் 10ஆம் தேதி அதிகாலையில ஒரு 5 மணிக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை ரொம்ப கொடூரமா அடிச்சே கொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு கெஸ்டா தங்க போன ரெண்டு குழந்தைங்க முத கொண்டு மொத்தமா 8 பேரை மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களே பரபரப்பா பேசினாங்க. இந்த ஒரு கொலை கிட்டத்தட்ட 9 கொலையோட மேட்ச் ஆச்சு. ஒருவேளை நம்ம தேடுறது ஒரு சைக்கிள் கிளர்ன்ற மாதிரி போலீஸும் தேட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்றத டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அமெரிக்கா விலாஸ்கா லோவான்ற ஒரு சின்ன டவுன்ல தான் மோரே ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. ஜோஷ் மோரேக்கும் சாரா மோரேக்கும் மொத்தம் 4 குழந்தைங்க. ஹெர்மன், மேரி கேத்ரின், ஆர்த்தர் போயார்ட், பால் வேர்னன் சொல்லிட்டு 4 குழந்தைங்களோட தங்களோட வாழ்க்கையை ரொம்பவே ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் கொலை நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜூன் 9, 1912 அன்னைக்கு சண்டேன்றதுனால சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் டே சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் சாரா மோரே தான் ஒரு கோ டைரக்டர். அதனால தன்னோட ஃபேமிலியை மொத்தமாக கூட்டிட்டு அன்னைக்கு ஈவினிங் சர்ச்சுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. அங்கே தான் ஈனாவையும் லீனாவையும் பார்த்துருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னோட பேரண்ட்ஸ்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் மோரே ஃபேமிலி கூட தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரஞ்சுருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த ரெண்டு ஃபேமிலியும் நல்லா க்ளோஸ்ன்றதுனால சரி இந்த ரெண்டு குழந்தைங்க இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராமில் சாரா மோரே ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்களும் ஸ்பீச்சஸ் கொடுக்காங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நைட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டு 9:30 எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் கடைசியாக உயிரோடு பார்த்துருக்காங்க. இதுக்கடுத்து நடக்க போகிறது தான் மிகப்பெரிய மேடர் விஷயம் மாறிச்சு. இதுக்கப்புறமா தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குது. ஜூன் 10, 1912 காலையில் 7:30 அவங்க வீட்டு நேபரான மேரி பெக்கம்க்கு ஒரு டவுட் வருது. மோரே ஃபேமிலியிலேருந்து இன்ன வரைக்கும் வீட்டிலேருந்து யாரும் வெளியே வரவும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அசைவும் இல்லை. அவங்க அதை நோட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் வீட்டோட விண்டோஸ் எல்லாத்துலேயும் துணியை வச்சு மறைச்சு கவர் பண்ணியிருந்ததுனால இவங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ ஜோஸ் மோரேயோட பிரதரான ரோஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோஸும் கரெக்டாக 8:00 to 8:30 வீட்டுக்குள்ளே வராரு. அவர் கிட்டே இருந்த ஒரு ஸ்பேர் கீயை வச்சு வீட்டை ஓப்பன் பண்ணி ஏனாட்டியும் லீனாட்டியும் போய் பார்க்காரு. அங்கே ஃபுல்லாக ரத்தமாக இருந்ததுனால இவர் பயந்து போயிட்டு பின்னாடி தன்னோட ஃப்ரெண்டான ஹேங்குக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. போலீஸ் க்ரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து டாக்டர்கிட்ட இந்த பாடிஸ் எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. மர்டர் எப்போ நடந்துச்சுன்ற மாதிரி டாக்டர் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொலை நடந்தது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தான் நடந்திருக்கு. ஆனால் அது எந்த டைம்ன்றதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள ஒரு கோடாரியை தான் வெப்பனை யூஸ் பண்ணியிருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா ஈனாவும் லீனாவும் படுத்திருக்காங்க. அவன் மாடி ஸ்டெப்ஸுக்கு போகிறான். மொதல் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களை தாண்டி இன்னொரு ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே தான் ஜோ முறையும் சாரா முறையும் இருக்காங்க. அந்த கோடாரியை பின் பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒரு ஹேமர் ஸ்டைலில் ஜோ மொரே தலையிலேயே பலமாக அடிக்கான். ஜோ மொரே மொதல் அடியிலே இறந்துடுறாரு. இருந்தும் அந்த கில்லர் 20-30 மேலே அடித்து அவரோட கண் பகுதியவே சிதைக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா சாரா மொரே அடித்து கொள்கிறான். அதுக்கப்புறமா பக்கத்து ரூமில் இருக்க குழந்தைங்களை கொள்கிறான். கீழே போய் ஈனாவையும் லீனாவையும் கொள்கிறான். இதில் லீனான்ற ஒரு பொண்ணுக்கு மட்டும் அடி நிறைய இடத்துல விழுந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பொண்ணு வந்து கில்லர் கொலை பண்ண வரும்போது அவங்க மட்டும்தான் முடிச்சிருந்துருக்காங்க. கில்லர்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே அந்த கில்லர்கிட்டேருந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ லீனாவையும் அடித்து கொண்டிருக்கான். போலீஸ் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கில்லர் அவங்க எல்லாத்தையும் கொண்ட பிறகு அந்த வீட்டிலே இருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த கோடாரியை அங்கே உள்ள தண்ணியை வச்சே வாஷ் பண்ணி அதே இடத்துல வச்சுட்டு ஒரு 5 to 5:30 குழந்தை கிளம்பியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்காங்க. ஜூன் 13, 1912 இந்த 8 வருட ஃபூனரல் கிட்டத்தட்ட நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. எல்லாருமே இவங்க இறுதிச் சடங்குக்கு வந்திருந்தாங்க.
ஓகே, இப்போ யார் தான் கொண்டிருப்பா அந்த ஃபேமிலியை அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் மூணு பேர் மேலே சந்தேகங்கள் திரும்புது. அந்த ஊர் பொதுமக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினது ஜோனஸ் தான் கொண்டிருப்பார், இல்லை அவர் ஆளை வச்சு கொண்டிருப்பார் அப்படின்ற மாதிரி. ஜோனஸ் யாருன்னா அந்த ஊர் லோக்கல் பொலிட்டீஷியன், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஷாப்பை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எதுக்காக இந்த ஃபேமிலியை கொண்டு பார்த்தீங்கன்னா, ஜோஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவர் கீழே வேலை பார்த்துருக்காரு, அதுவும் ஸ்டார் சேல்ஸ்மேன்ற பேரை முதற்கொண்டு வாங்கியிருக்காரு. ஆனால் 1907வது வருஷம் ஜோஷ் தன்னோட வேலையை விடுறாரு. இவருக்கு எதிராக இவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. இதனாலேயே ரெண்டு இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜோனஸுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, டோனா ஜோனஸ். ஜோஷுக்கும் டோனா ஜோனஸுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் கொண்டாடுறதுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லாததுனால இவரை கில்ட்டின்ற மாதிரி ஏற்றுக்க முடியாது. அதனால ஜோனஸ் மேலே இருந்த சந்தேகம் செகண்டா லியான் ஜார்ஜ் கெல்லி மேலே போய் உள்ளது. லியான் ஜார்ஜ் கெல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் மேன், அதாவது இங்கிலாண்டிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறி இருக்கார். இவருக்கு மென்டலாக நிறைய பிரச்சனை இருந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து அந்த பொண்ணுங்களை கொஞ்சம் நியூடாக ஃபோட்டோ எடுப்பாருன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒருவேளை இவராக இருக்குமோன்ற ஒரு டவுட் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, அன்னைக்கு ஈவினிங் சர்ச்சு ஃபங்க்ஷனில் இவரும் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டார். அதில் ஈனாவையும் லீனாவையும் நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மொத்த மோரே ஃபேமிலியும் ஸ்பை பண்ணி பார்த்துருக்காரு. அப்புறமா அவங்க வீட்டையும் ஸ்பை பண்ணியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு 3 நேரத்துக்கு முன்னாடி இவர் கிளம்பவும் செஞ்சுருக்காரு. அதனால இவராக இருக்குமோன்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே வந்துச்சு. போலீஸ் இவரை விசாரணை பண்ணுறாங்க, லியான் கெல்லி ஜார்ஜ. ஆனால் இவர் தான் கில்லருன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது. 1917வது வருஷம் ஜட்ஜு முன்னாடி, நான் தான் மாடியில் இருந்த குழந்தைகளையும் கீழே இருந்த குழந்தைகளையும் கொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜட்ஜஸ் வந்து ஏற்றுக்கல. காரணம் என்னென்னா, இவர் கொன்னதுக்கான ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மென்டலாகவே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இவராக இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவரை ஜட்ஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போனா யார் தான் கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஒரு சைக்கோ. சைக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரே காரணம் என்னென்னா, 1911லேருந்து 1912 வரைக்கும் இந்த மர்டர் கண்டினியூ ஆகிருக்கு, அதுவும் ஒரே மெத்தடில். இதில் மொதல் கொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொலராடோ ஸ்ப்ரிங்ஸில் உள்ள பிளெயின்ஸ் வெயின்ன்ற ஒருத்தவங்க தான். அவங்களோட தலையிலையும் இதே மெத்தடில் தான் இந்த கோடாரியை வச்சு அடித்தே கொண்டிருக்காங்க. எல்லாமே என்ன சொல்ல, இந்த ஈனாவையும் லீனாவையும் தலையில் ஒரு துணியை வச்சு கவர் பண்ணியிருந்த மாதிரியே இவங்க தலையையும் ஒரு துணியை வச்சு கவர் பண்ணியிருந்திருக்கு. மெயின் திங், கில்லரோட மோட்டிவ், அந்த வீட்டில் எந்த பொருளும் திருட்டு போகலை மோரே ஃபேமிலி வீடு மாதிரியே. அதுக்கப்புறமா மோரே ஃபேமிலி கொல்றதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி ரோலின் அண்டு ஆனா ஹூட்ஸன் அப்படின்ற ரெண்டு பேர்த்தை இதே மெத்தடில் தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் தேடுறது ஒரு சைக்கோ கில்லருன்றத போலீஸ் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. பொதுமக்கள் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க, என்னென்னா போலீஸ் இந்த கேஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நிறையா கருப்பினத்த மக்கள் மேலேயே தான் அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுனால இந்த கேஸில் உள்ள உண்மையான குற்றவாளியை அவங்க தப்பிக்க விட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. கில்லர் கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியல. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அன்சால்வ்டு தான். கிட்டத்தட்ட மோரே ஃபேமிலி வீட்டில் நடந்த இந்த மர்டர் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போவும் அந்த வீடு இருக்குது, ஆனால் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் நைட்டு தங்கணும்னா $428 கொடுத்து தான் தங்கணும். இந்தியன் மதிப்பில் எவ்வளோனா 31,882 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டில் நீங்கள் தங்கலாம். ஆனால் நிறையா பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்ட், அதாவது இந்த பேயை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த வீட்டில் போய் தங்கியிருந்திருக்காங்க. நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க.
கோடாரி வச்சு தரையில் தட்டுற மாதிரியும் குழந்தைங்க கத்துற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு சைக்கோவோட வேலையாக தான் இருக்குன்ற மாதிரி லைட்டாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி தான், இந்த மோரே ஃபேமிலியில் எட்டு பேர்த்த கொண்ட மாதிரியே தமிழ் மூவியில் ஒரு பே படம் இருக்குது, அது என்ன பே படன்றத நீங்கள் சொல்லலாம். சிமிலாரிட்டி என்னென்னா இங்கேயும் எட்டு பேர், இந்த படத்துலையும் எட்டு பேர் தான், அதுவும் ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் எட்டு பேர்த்த கொள்ளுவாங்க. ஒரு ஃபேமஸ் ஆக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.